ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கை குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்களா, சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, இல்லை சரியாக பால் குடிக்க மாட்டேங்கிறாங்களா, அடிக்கடி வாந்தி எடுக்கிறாங்க, இல்லை தூங்காது ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களா, அது எதனால் என்ன ரீசன் சொல்லிட்டு பார்ப்போம். அதை பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் கை குழந்தைங்க இருக்கா? கை குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். சில வீட்டில் பார்த்தா குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது, திடீர்னு பார்த்தா லூஸ் மோஷனாக போகும், அதுக்கப்புறம் வாமிட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. என்ன ரீசன்னே தெரியாது, அழுதுகிட்டே இருப்பாங்க, பாலும் சரியாக குடிக்க மாட்டாங்க, ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, என்ன ரீசன்னே தெரியாது. இதெல்லாம் வந்துட்டு எதனால் அப்படின்னா, இப்படிலாம் இருந்தால் சீர்பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. சீர்பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்துட்டு குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, இல்லை தூங்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்குது, மோஷன் ஆகிறதும் வந்துட்டு சீர்பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னென்ன ரீசன்னால் வந்துட்டு இந்த மாதிரி சீர்பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு மூணு நாள், நாலு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்துட்டு என்ன அப்படின்னா, மோஷன் குழந்தைங்களுக்கு வந்துட்டு கை குழந்தைங்களுக்கு க்ரீனாக போகும். அந்த க்ரீனாக போகிறதுலாம் வந்துட்டு எதனால் அப்படின்னா சீர்பிடிச்சிருக்குன்றதுனால தான். சீர்பிடிக்கிறதுனா என்ன, அது எதனால் அது மாதிரி ஆகுது, என்ன ரீசன், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீர்பிடிச்சிருக்குன்றது எந்த காரணத்தினாலலாம் வரும் அப்படின்னா, பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு யாரும் வந்து குழந்தையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தாயை தவிர, தாய்க்கு வந்துட்டு பீரியட்ஸ் இருந்தால் அது கணக்கில் வராது. மற்றவங்களுக்கு, நம்ம வீட்லேயே நிறைய லேடிஸ் இருக்காங்க, வயசு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் பீரியட்ஸ்னால் டைரெக்டாக வந்து குழந்தையை தூக்கக்கூடாது, தொடக்கூடாது, அப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னா அது குழந்தைக்கு தோஷமாயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்துட்டு வெளியில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்கள தொடாமல் அவாய்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்லேயே வந்துட்டு லேடிஸ் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்க குளிச்சுட்டு வந்த உடனே அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த ஈர முடியோட குழந்தையோட உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே வருடி விடணும். ஒரு மூணு முறை வந்து வருடி விட்டீங்க அப்படின்னா அந்த தோஷம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கலாம். ரெண்டாவது டிப்ஸு, கை குழந்தைங்க இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து குழந்தையை தூக்கிட்டு போகக்கூடாது. நீங்களும் போய் வந்தீங்கன்னா குளிச்சிடணும், அந்த மாதிரி இருந்தாலும் சீர் பிடிக்கும். அடுத்து அதிகால பொழுதும் மாலையிலையும் வந்துட்டு குழந்தைங்கள வெளியில் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருட்டினதுக்கப்புறம் வந்து குழந்தைய வெளியில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, அந்த இருட்டு நேர பட்சிங்கள்லாம் வந்துட்டு மேலே பறக்கும் போது குழந்தைக்கு வந்து அந்த நிழல் மேலே பட்டுது அப்படின்னா அதுவுமே சீர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இருட்டு நேரத்தில் கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி சாயந்தரத்தில் இருட்டு நேரத்தில் எதுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, முக்குக்கு முக்கு வந்துட்டு சுற்றி போடுறது, ஏதாவது வந்துட்டு இந்த காற்று கருப்பு அப்படிலாம் இருக்கும், அதனால் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இருட்டு நேரம் கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும், குழந்தைக்கு தலையில் வந்து துணியை போட்டு, தலை வந்துட்டு வெளியில் தெரியாத மாதிரி தலையில் துணி போட்டு கொண்டு போகணும். அதே சமயத்தில் ஒரு சின்ன வேப்பலையோ இல்லை வசம்பு அதெல்லாம் வந்து குழந்தைக்கு வசம்பை வந்து கையில் கட்டி விடுவாங்க. இதெல்லாம் தான் ரீசன். வசம்பை சுட்டு நெத்தியில் பொட்டா வச்சு உச்சியில் வச்சுட்டு நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா எந்த ஒரு தோஷமும் வந்துட்டு நமக்கு கிட்ட சேராது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி. அடுத்து படுக்க தீட்டு ஆகவே ஆகாது குழந்தைக்கு. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சுத்தபத்தமாக நம்ம இருக்கணும், அதுவுமே வந்து சீர் பிடிக்கும். இந்த ரீசனால் இந்த வாமிட்டிங், ஓ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறது, பால் குடிக்காத இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்படி சீர் பிடிச்சிருக்க குழந்தைங்களுக்கு என்னென்ன ரெமெடிஸ் செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்த உடனே குழந்தைங்களுக்கு வந்துட்டு நல்லா சாம்பிராணி போட்டு விடலாம். தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா வந்துட்டு குழந்தைங்க உடம்பு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காமிச்சு விடலாம். சாம்பிராணி வந்து தோஷ நிவர்த்தி, அதனால வந்து சாம்பிராணி போடலாம். அடுத்து நீங்கள் எங்கே வெளியில் போய் வந்தீங்கன்னாலும், ஈவினிங்கில் வெளியில் போய் வந்தாலும் சரி, இல்லை நைட்டில் போய் வந்தாலும் சரி, இது வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது.
நீங்கள் எங்கேயா குழந்தைய வெளியில் கூட்டு போய் வந்தீங்க அப்படின்னா நல்லா சுட சுட தண்ணி வச்சு குழந்தைய வந்துட்டு குளிக்க வச்சுட்டு உடனே நீங்கள் சாம்பிராணி போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து தோஷம் இருக்காது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சீர்பிடிச்சிருக்க குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா கழுத விட்டையை காய வச்சு சாம்பிராணியோட கலந்து குழந்தைங்களுக்கு வந்து தூபம் போடுவாங்க, அப்படியும் வந்து செய்யலாம். அடுத்தது சீர் பச்சலைன்னு சொல்லிட்டு இந்த மலைப்பகுதியில் கிடைக்கும், அதையுமே வாங்கி சாம்பிராணியோட கலந்து போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சீர் பிடிக்காது, இந்த மாதிரி தோஷம்லாம் வராது. அதுக்கடுத்து உங்கள் பக்கத்தில் மசூதியோ சர்ச்சோ எங்கேயாவது வந்துட்டு இருந்தது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மந்திரிச்சிட்டு வரலாம், இல்லை ஓதிட்டு வரலாம். அப்படி அது வந்துட்டு நல்லா வந்து ஒரு ரெமெடி கொடுக்கும். போய் அங்கே ஓதிட்டு இல்லை வந்துட்டு எங்கேயாவது வந்து இந்த வேப்பலை மந்திரிச்சு விடுறாங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் மந்திரிச்சிட்டு விபூதி போட்டுட்டு வந்தீங்க, இல்லை மசூதியில் போய் மந்திரிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட வந்து அது நல்லா வந்துட்டு நமக்கு தோஷ நிவர்த்தி அப்படியுமே செய்யணும். இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு தோஷ நிவர்த்தி என்ன அப்படின்னா நீங்கள் எப்பயுமே நீங்கள் வெளியில் போகும்போது கை குழந்தையே வச்சுருக்கீங்க, இல்லை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வீட்டில் இருக்கும் போதுமே சாயந்தரத்தில் குழந்தைக்கு வசம்பு நல்லா சுட்டு அதை வந்துட்டு தாய்ப்பாலில் இழைச்சி ஒரு பொட்டு மாதிரி வந்துட்டு நெத்தியில் வச்சு விட்டுருங்க, அப்புறம் உச்சிலையும் வச்சுருங்க. இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து மார்கால் மார்கை, மார்கால் மார்கைனா என்ன அப்படின்னா லெஃப்ட் கை உள்ளங்கையிலையும் ரைட் சைடு காலில் உள்ளங்கால்லையுமே அந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்கனாலே வந்துட்டு குழந்தைக்கு எந்த ஒரு தோஷமும் வந்து கிட்ட சேராது. நீங்கள் இதை மாதிரியும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி எந்த ரீசனாலலாம் வந்து பிள்ளைக்கு சீர் பிடிக்குதோ அந்த தோஷம்லாம் தாக்குதோ அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க பாருங்கள் குழந்தை வளர்ற வரைக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு முடியலன்னா நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சீர் பிடிக்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து குழந்தையை பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.